ஒரு கெட்டவனுக்காக ரெண்டு நல்லவனுங்க அடிச்சுக்கிற கதை தான் வந்து இந்த காட்சிலா வெர்சஸ் காங் அப்படின்ற படம். என்னடா அப்படி சொல்கிறானேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படத்துக்குள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்தப்போவே வந்து பயங்கரமான ஒரு ஹைப் ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த காட்சிலாவும் சரி காங்கும் சரி அந்த திரையில் பார்க்குறப்போ பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பாருங்க பார்க்காதீங்கன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போவே வேணாம். அந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். முக்கியமாக வந்து இந்த விஷுவல், அந்த விஷுவலாக வந்து நம்மக்கிட்ட இந்த படத்தை கடத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு காட்சியுமே. கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசில் பாட்டி வந்து வட சுட்ட கதையெல்லாம் சொல்லுவாங்க. காக்கா வந்துச்சு தூக்கிட்டு போச்சு, அப்புறம் நரி வந்து காக்காவை பாட சொல்லிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு, அது நல்லாயிருக்கோ இல்லையோ ஆனால் வந்து அது நமக்கு எப்படி சொல்கிறது, அது ஒரு சுவாரஸ்யம் கொடுக்குது அந்த கதையில். வந்து நம்ம லாஜிக்லாம் பார்க்க மாட்டோம், ஆனால் வந்து இந்த கதை தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்குமே தெரியும். பாட்டி வட சுட்ட கதை, காக்கா தூக்கிட்டு போன கதை. அதே மாதிரி தான் இந்த காட்சிலா வெர்சஸ் காங் அப்படின்ற படமும். லாஜிக் படி பார்த்தோம்னா வந்து இந்த படத்தை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது. கதை வயசும் ஒன்றும் இல்லை. இன்னொன்று அதை தாண்டி இந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் கதையெல்லாம் வந்து உங்களை சிந்திக்கவே விட மாட்டார், நான் காட்டுற விஷுவலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸில் பூந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ காட்சிலாவும் அந்த காங்கும் அடிச்சுக்கிறது தான் இந்த படத்துடைய செல்லிங் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட், இந்த சண்டை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடியும் வழக்கம் போல் கிளைமேக்ஸ்லேயும் நடக்குது. சரி, இதில் காங் நல்லவனா இல்லை வந்து காட்சிலா நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒரு குழப்பத்திலே போச்சுன்னா, படத்தில் வந்து கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் வேறு நடக்குது. ஸோ அதை சொன்னோம்னா ஸ்பாய்லர் ஆயிரும், அதை போய் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக காங்கும் நல்லவன் காட்சிலாவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க படத்தை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் எப்படி போய் பார்க்கணும்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல தியேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா சவுண்டிலிருந்து எல்லாமே வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸில் பயங்கரமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹாங்காங் நகரத்தை வந்து உடச்சி தர மட்டமாகியிருக்காங்க கிளைமேக்ஸில். ஸோ அவ்வளோ இயல்பாக இருக்குது, யதார்த்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நல்ல ட்ரை, நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக பயங்கர ரியலிஸ்டிக்காக வந்து இந்த படம் ஃபியூச்சரில் இன்னமும் கூட நல்லா வரலாம். என்ன ஒன்று முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கெல்லாம் அடித்து நெஞ்செல்லாம் கிழிச்சு விடுது காட்சிலா, ஆனால் காங்குக்கு ரத்தமும் வரமாட்டேங்குது காட்சிலாவுக்கும் ரத்தம் வரமாட்டேங்குது. ரெண்டுமே எப்பயுமே சாகவே சாகாத ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்குது. ஆனால் தியேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டு போங்க, என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து அந்த காங்கும் காட்சிலாம் வர்ற ஒவ்வொரு காட்சிகளுமே வந்து நம்மளுக்கே புல் அரிச்சிடும் சார் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தில் வந்து வழக்கம் போல் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு இடத்துல எடுப்பாங்க, ஹாலிவுட்டில் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து எல்லா ஊர்லேயுமே சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சைனாவிலிருந்து ஒரு ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து அதுவும் பார்க்க சைனீஸ் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவரும் சைனீஸ். ஏன்னா சைனாலே வந்து படங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. என்ன இந்தியன்ஸும் யாராவது ஒரு ஆள் ஆட் பண்ணியிருக்கலாம். ரீசெண்டாக கூட டங்கரிக் படத்தில் மும்பை வந்திருப்பாரு கிறிஸ்டபர் நோலன். அதாவது கிறிஸ்டபர் நோலன் படத்தில் மும்பையில் இருக்கிற ஆட்களை காமிச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பிடிச்ச மாதிரி இந்த படத்துலையும் இந்தியன்ஸை காட்டியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மார்க்கெட்டும் மிக பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த காட்சிலா வெர்சஸ் காங் படத்தை வந்து சொன்னோம்னா கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். விஜய் மாதிரி வந்து லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு அடி அப்படின்னு சொல்லிட்டு காங் வேறு லெவலில் பண்ணுது. காங் ஒரு பக்கம் இருந்தாலும் காட்சிலா வந்து க்ளோஸ்அப்லாம் பார்க்குறப்போ நமக்கே அள்ளு விட்டுரும். ஒரு பயங்கரமான ஒரு மிருகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை நல்லா பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா ஒரு நல்ல தியேட்டரில், நல்ல அட்மாஸ்பியர், நல்ல சவுண்டு இருக்கிற தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நல்ல படம், ரசிக்கும் தன்மையாக இருக்குது.